பயணிகள் ரயில் தமிழகத்தில் இயக்கப்படவிருக்கும் நிலையில் எப்பொழுது முன்பதிவு தொடங்கும் என்பது குறித்த விரிவான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்டு பெறலாம். வேல்முருகன், எப்பொழுது 7ஆம் தேதி முதல் பயணிகள் ரயிலானது இயக்கப்படவிருக்கும் நிலையில் எந்தெந்த ரயில்கள் இயக்கப்படவிருக்கின்றன, மேலும் முன்பதிவு எப்பொழுது துவங்கப்பட வாய்ப்பிருக்கிறது? ஷமினா, வருகின்ற 7ஆம் தேதியிலிருந்து பயணிகள் ரயில் என்பது தமிழகத்தில் இயக்கப்பட இருக்கிறது. இதற்கான முன்பதிவு இன்று துவங்கப்படலாம் என்ற ஒரு தகவலானது வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக தெற்கு ரயில்வே சார்பில் எப்பொழுது முன்பதிவு தொடங்கும் என்ற ஒரு செய்தி இன்னும் வெளியாகாத நிலையில் இன்று அதற்கான அறிவிப்பு வருகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே 7 வழித்தடத்தில் பயணிகள் ரயில் என்பது இயக்கப்பட்டு வந்தது. செங்கல்பட்டு, அரக்கோணம், அதே போல் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 7 வழித்தடத்தில் பயணிகள் ரயில் என்பது இயக்கப்பட்டு வந்த நிலையில் அதற்கான அனுமதி என்பது தமிழக அரசு தற்போது கொடுத்திருக்கிறது. அதற்கேற்ப தற்போது முன்பதிவு என்பது தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வரை இதற்கான தகவல் என்பது வெளியாகவில்லை. ஆனால் இன்று அல்லது நாளைக்குள்ளாக முன்பதிவு எப்பொழுது தொடங்கும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் தமிழக அரசினுடைய மிக முக்கிய எதிர்பார்ப்பிற்காக மக்கள் வந்து தற்போது காத்திருக்கிறார்கள். அதாவது பயணிகள் ரயில் மட்டுமில்லாமல் தற்போது புறநகர் ரயில் மற்றும் மின்சார ரயிலையும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை என்பது பொதுமக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. 7ஆம் தேதியிலிருந்து ரயில்கள் தொடங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட தற்போது முன்பதிவு என்பது தொடங்கப்படவில்லை என்பது பயணிகள் மத்தியிலே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு என்பது இன்று மாலைக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமினா, விவரங்களுக்கு நன்றி. வேல்முருகன். சென்னை அடுத்த வண்டலூர் அருகே வியாபாரிகள் சங்க தலைவர் உள்ளிட்டோரின் வீடு